வணக்கம். இந்தி நேரப்படி 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். அதிமுக பாஜக கூட்டணி முறைந்தது, அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. அதிமுக பாஜக இடையே நிலவி வந்த உறவு முறிந்தது, அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பேட்டி. நன்றி, மீண்டும் வராதீர்கள், சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங் செய்து வரும் அதிமுக நிர்வாகிகள். செப்டம்பர் 30 புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். அதிமுக பாஜக இடையே நிலவி வந்த உறவு முறிந்தது என அக்கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் அதிமுகவினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனால் பாஜகவுடனான கூட்டணியை முறித்து கொள்ள வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து முடிவெடுப்பதற்காக சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக தலைமையின் இந்த அதிரடி முடிவை அடுத்து தமிழகம் முழுவதும் அதிமுக கட்சி தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இந்த தீர்மானத்தின் எல்லா இடங்களிலும் பாஜக தமிழ்நாடு மாநில தலைமை என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணாமலை என்ற பெயர் தவிர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜக கூட்டணியில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் அதிமுக விலகிக் கொள்வதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகம் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் கடந்த ஒரு வருட காலமாக உள்நோக்கத்துடன் அதிமுகவின் மறைந்த முன்னாள் தலைவர்களை அவதூறாக பேசி வருவதாகவும், இதனால் கட்சி தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் என அனைவரும் கொந்தளிப்புடன் இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக பாஜக மற்றும் இருந்து முழுவதும் விலக்கிக் கொள்வதாக கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார். நன்றி, மீண்டும் வராதீர்கள் என்ற ஹேஷ்டாக்குடன் அதிமுக பகிர்ந்துள்ள பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. இது தொடர்பாக அதிமுக தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 2 கோடி தொண்டர்களின் எண்ணத்திற்கும் விருப்பத்திற்கும் மதிப்பளித்து அதிமுக இன்று முதல் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்கிறது என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது. மேலும் நன்றி, மீண்டும் வராதீர்கள் என்ற ஹேஷ்டேக்கையும் பகிர்ந்துள்ளது. இந்த ஹேஷ்டேக் அதிமுகவினரால் சமூக வலைதளங்களில் தற்போது அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. வங்கக்கடலில் செப்டம்பர் 30 புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் சென்னை, தருமபுரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம், கோவை, கிருஷ்ணகிரி ஆகிய ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை முதல் 29 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து வங்கக்கடலில் செப்டம்பர் 30 புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வடக்கு அந்தமான், அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. காவிரியிலிருந்து தண்ணீர் திறப்பது சவாலாக உள்ளது என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கூறியுள்ளார். காவிரி நீர் தொடர்பாக கர்நாடகம் தமிழ்நாடு இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. காவிரி நீரை திறக்கும்படி கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனு மீது விசாரணை நடைபெற்று வருகின்ற நிலையில் கடந்த 21 உச்சநீதிமன்றத்தில் காவிரி வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்துள்ள உத்தரவை அமல்படுத்தும்படி கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர். அதன்படி காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து கர்நாடகத்தில் விவசாயிகள், கன்னட அமைப்புகள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர்.
இந்த நிலையில் காவிரி நதி நீர் பங்கீடு விவகாரத்தில் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தற்போதைய சூழ்நிலையில் காவிரி நீர் திறப்பது கடினம் என்றும், ஆனால் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலையும் பின்பற்ற வேண்டும், எதுவாக இருந்தாலும் மாநிலத்தின் நலன்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும், அதுவே எங்கள் கடமை என்றும் கூறினார். காவிரி விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தலையிட வேண்டும் என முன்னாள் பிரதமர் தேவகவுடா கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக முன்னாள் பிரதமர் தேவகவுடா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கர்நாடகாவின் நீர் இருப்பு நிலைமையை ஆராய மத்திய அரசு உடனே ஒரு குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், காவிரி விவகாரத்தில் பிரதமர் மோடி நேரடியாக தலையிட வேண்டும் என்றும் கூறினார். கர்நாடகாவில் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு தேவையான அளவு நீர் இருப்பு இல்லை என்றும், தான் உயிருடன் இருப்பது அரசியலுக்கோ அதிகாரத்துக்கோ அல்ல, கர்நாடக மாநில மக்களை பாதுகாக்கத்தான் என்றார். சென்னையில் போராட்டம் நடத்திய தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியனை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து சென்னை மெரினா உழைப்பாளர் சிலை அருகில் கையில் தேசிய கொடியுடன் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் முதல்வர் அந்த வழியாக செல்வதை முன்னிட்டும் மெரினாவில் போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதை எடுத்து கூறி அவரை அங்கிருந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் அதற்கு அவர் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பி ஆர் பாண்டியனை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து திருவல்லிக்கேணி வி என் வெங்கட்ராம் சாலையில் உள்ள சமூக கூட்டத்தில் அடைத்து வைத்துள்ளனர். பி ஆர் பாண்டியன் கைதை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கு விசாரணை அக்டோபர் 17 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் கோரியத்தில் 4,800 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகாரை விசாரிக்க கோரி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு மீதான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடு முழுவதும் எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் வழக்குகளை எதிர்கொள்கிறார்கள் என்றும், ஆளும் கட்சியினர் யாரும் வழக்குகளை சந்திப்பதில்லை என நீதிபதி கருத்து தெரிவித்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 17 தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா வழியாக செல்லும் லாரிகளை நாளை இயக்க வேண்டாம் என தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா வழியாக செல்லும் லாரிகளை நாளை இயக்க வேண்டாம் என தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்து உள்ளது. அதேபோல் வட மாநிலங்களிலிருந்து கர்நாடக வழியாக தமிழ்நாடு வரும் லாரிகளும் ஆங்காங்கே பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும், லாரிகள் அனைத்தும் அந்தந்த மாநில எல்லைகளில் நிறுத்த வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு லாரிகள் மற்றும் லாரி ஓட்டுநர்களுக்கு கர்நாடக அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் கோரிக்கை வைத்துள்ளது. புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக இருந்த சுவாமிநாதன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக செல்வ கணபதி மாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக மாநில தலைவராக லாஸ்பேட்டையைச் சேர்ந்த சுவாமிநாதன் இருந்து வந்தார். இவர் கடந்த 2015 முதல் புதுவை மாநில பாஜக தலைவராக இருந்து வருகிறார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக சார்பில் வேட்பாளரை நிறுத்துவதற்கு அந்த கட்சியின் மேலிடம் முயன்று வருகிறது. இந்நிலையில் தற்போது தலைவராக உள்ள சுவாமிநாதன் மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் செல்வ கணபதி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பல விஷயங்களில் கட்சிக்கு பெருந்தன்மையாக செயல்பட்டதாலும், நீண்ட காலமாக விசுவாசமாக இருந்தாலும் அவரை மாநில தலைவராக கட்சி தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான உத்தரவை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா பிறப்பித்துள்ளார். திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிலக்கோட்டை அடுத்த அம்மையநாயக்கனூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளி துரைபாண்டி என்பவர் கலந்து கொண்டார். இவர் அவரது விவசாய நிலத்தில் பல வருடங்களாக விவசாயம் செய்து வரும் நிலையில், அதே பகுதியைச் சேர்ந்த திருமூர்த்தி என்பவர் விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தும் பாதையை அடைத்துவிட்டதாக கூறி துரைபாண்டி தன் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்தார். அப்போது ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் உடனடியாக அவர் மீது தண்ணீரை ஊற்றி தடுத்தனர். பின்னர் அவரின் புகார் மனு ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது. தென் தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிலவி வருவதற்கு தமிழக அரசே காரணம் என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார்.
தூத்துக்குடி விமான நிலையத்தில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், நம் நாடு வேகமாக முன்னேறி வருவதால் நாட்டில் உள்ள சில பேருக்கு அது கவலை அளிக்கிறது என்று கூறினார். மேலும் பிரதமர் மோடி 9 ஆண்டுகளில் எதையும் செய்யவில்லை என சிலர் கூறி வரும் நிலையில் நம் நாடு வேகமாக முன்னேறி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தென் தமிழகத்தில் கடும் குடிநீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது என்றும் இதற்கு மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தை தமிழக அரசு முறையாக செயல்படுத்தாததே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். திருக்கோவிலூரில் அளவுக்கு அதிகமாக கரும்புகளை ஏற்றி சென்ற டிராக்டரின் முன்வீல்கள் விபத்து ஏற்படுத்தும் விதமாக தூக்கியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த செட்டித்தாங்கல பகுதியில் தனியார் சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் விளைவிக்கப்படும் கரும்புகள் இந்த சர்க்கரை ஆலைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. வழக்கத்திற்கு மாறாக டிராக்டரில் அதிக அளவு கரும்புகளை ஏற்றி முக்கிய சாலைகளின் வழியாக செல்வதுடன் பாரம் தாங்காமல் டிராக்டரின் முன்வீல்கள் தூக்கப்பட்டு விபத்தை ஏற்படுத்தும் வகையில் வேகமாக செல்கின்றனர். இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடன் செல்வதால் போக்குவரத்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேப்பூர் அருகே கந்துவட்டி மற்றும் கார் அடைமானம் வைப்பவர்களிடம் வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி மோசடியில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் பகுதியைச் சேர்ந்த தமிழழகன் என்பவர் வேப்பூரைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரிடம் தனது காரை அடமானம் வைத்து மீட்க சென்றபோது வட்டிக்கு மேல் வட்டி கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் வேப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்டதில் தமிழ்ச்செல்வனை மற்றும் அவரது உறவினர் மணிகண்டன் ஆகியோர் வேப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கந்து வட்டிக்கு பணம் கொடுப்பது, 4 மற்றும் 2 சக்கர வாகனங்களை அடமானம் வைப்பவர்களிடம் வட்டிக்கு மேல் வட்டி பெற்று வாகனங்களை திருப்பித் தராமல் ஏமாற்றியது தெரிய வந்தது. திமுக தலைமையிலான சமூக நீதி கூட்டணிக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு அளிப்போம் என கரூரில் ஆதித்தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ஜக்கையன் தெரிவித்துள்ளார். கரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் ஆதித்தமிழர் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் ராஜீவ்காந்தி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜக்கையன், வரும் 2024 ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு தேசிய அளவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்திய கூட்டணிக்கு திமுக தலைமையிலான சமூக நல கூட்டணிக்கும் ஆதித்தமிழர் கட்சி ஆதரவு அளிக்கும் என கூறினார். இதில் மாநில பொதுச் செயலாளர் விஸ்வகுமார், அமைப்பு செயலாளர் திலீபன், நிதி செயலாளர் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் உத்தரமேரூர் வியாபாரிகளுக்கான விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இம்முகாமில் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தின் கீழ் உணவு வணிகம் செய்வோர் அனைவரும் அரசு உரிமம் மற்றும் பதிவு சான்று பெற்றிருத்தல் கட்டாயம் என்றும், ஏற்கனவே பெற்று இருந்தால் முறையாக புதுப்பித்தல் அவசியம் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் சட்ட விதிகளை பின்பற்றாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் தெரிவித்தார். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாமக்கலில் 13 வயது பள்ளி சிறுமி ஷவர்மா சாப்பிட்டு உயிரிழந்தது நினைவு கூறத்தக்கது. நெல்லையில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட வந்தே பாரத் விரைவு ரயில் மேல் மருவத்தூருக்கு வந்தடைந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் வரவேற்று வழி அனுப்பி வைத்தார். நெல்லையில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட வந்தே பாரத் விரைவு ரயில் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் நின்று சென்றது. அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ரயிலை உற்சாகத்துடன் வரவேற்று கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக கழக உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உப்பரப்பள்ளியைச் சேர்ந்த 55 வயதான ஞானம்மாள் என்பவர் இன்று காலை வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார். அப்பொழுது வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வேலூரில் உள்ள கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் துவக்கி வைத்தார். வேலூர் அண்ணா சாலையில் சாரதி மாலில் உள்ள கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் தீபாவளி பண்டிகைக்காக துணி விற்பனை தொடங்கியது. இதனை தொடங்கி வைத்த பின் பேசிய ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன், வேலூரில் தொடர்ந்து இரவு நேரங்களில் பரவலாக பலத்த மழை பெய்து வருவதால் ஒரு சில இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். மேலும் கடந்த ஆண்டு 7 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நடப்பாண்டில் 14 கோடிக்கு விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார். வத்தலகுண்டு பகுதியில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் ஆபத்தான நிலையில் பயணம் செய்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தெப்பத்துப்பட்டி, விராலிப்பட்டி, வளையப்பட்டி, குன்னத்துப்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள மாணவ மாணவிகள் வத்தலகுண்டில் உள்ள பள்ளியில் பயின்று வருகின்றனர்.
இந்நிலையில் தற்போது தெப்பத்துப்பட்டியிலிருந்து வத்தலக்குண்டுக்கு செல்ல காலை 8 மணிக்கு ஒரே ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் ஆபத்தான முறையில் மாணவர்கள் உயிரை பணையும் வைத்து பேருந்து படிகளில் தொங்கியபடி பள்ளிக்கு செல்வதால் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாட்டுப்புற கலைகளை வளர்க்கும் வகையில் சேலத்தில் 1400 மேற்பட்ட பெண்கள் சிறுவர்கள் நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தது. சேலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் ஒயிலாட்டம், வள்ளி கும்மியாட்டம், நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் 1400 மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் பாரம்பரிய உடை அணிந்து இடைவிடாமல் உற்சாகத்துடன் நடனமாடினர். இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுரவாயலில் சாதியின் பெயரை கூறி ஒருவரை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. சென்னை மதுரவாயல் திமுக தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணியின் மாவட்ட அமைப்பாளராக செயல்பட்டு வருபவர் மாற்றுத்திறனாளி ராஜேஷ். இந்நிலையில் 154வது மாமன்ற உறுப்பினர் செல்வகுமார் என்பவர் அவரது அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுடன் விநாயகர் சிலையை கரைத்துவிட்டு ராஜேஷ் அலுவலகத்திற்கு முன்பு அடாபடியாக மேளம் அடித்து நடனமாடி தகராறில் ஈடுபட்டனர். அப்போது ராஜேஷ் அலுவலகத்தில் பணிபுரியும் கணேஷ் என்பவரை வழிமறித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து ராமபுரம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சாதியின் பெயரை கூறி கணிசை சரமாரியாக தாக்கியது தெரிய வந்தது. இதையடுத்து இச்சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே பாராளுமன்ற தேர்தலையொட்டி திமுக ஆலோசனை செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மன்னூர் ஊராட்சியில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையொட்டி திமுக ஆலோசனை செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ஒன்றிய செயலாளர் கோபால், 10 ஆண்டுகளாக டெல்லியில் இருக்கும் பாரத பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யவில்லை என்றும், தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களுக்காக பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் என்றும் கூறினார். மேலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்களிடம் முதலமைச்சர் செய்த அனைத்து சாதனைகளையும் எடுத்து கூறி திமுகவிற்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். இதில் மன்னூர் கிளை செயலாளர் அருணானந்தம், திமுக அவைத்தலைவர் மோகன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 10 புலிகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தேசிய புலிகள் ஆணைய குழுவினர் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் வனக்கோட்டம், முதுமலை, புலிகள் காப்பக உள் மற்றும் வெளிமண்டல பகுதிகளில் கடந்த 1 மாதத்தில் 10 புலிகள் உயிரிழந்தனர். மேலும் புலிகள் உயிரிழப்பு குறித்து உயர்மட்ட குழு விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் புலிகள் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த டேராடூனில் இருந்து தேசிய புலிகள் ஆணைய குழுவினர் இன்று ஊட்டிக்கு நேரில் வந்து முதுமலை புலிகள் காப்பக அதிகாரிகள் மற்றும் நீலகிரி மாவட்ட வனத்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தினர். மீண்டும் ஜம் முதன்மை நிகழ்வுகள். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது, அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. அதிமுக பாஜக இடையே நிலவி வந்த உறவு முறிந்தது, அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி பேட்டி. நன்றி, மீண்டும் வராதீர்கள், சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங் செய்து வரும் அதிமுக நிர்வாகிகள். செப்டம்பர் 30ஆம் தேதி புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.